எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நம்ம சாரிட்ட இருந்து நல்ல பேர் வாங்க முடியும். ஏய், அந்த கேலண்டர் கிழிக்கல பாரு. ச்சே, இன்னைக்கு என்னால ஸ்கோர் பண்ண முடியல. சார், பேஷன்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க, உள்ள கூப்பிடவா? ஆமா, இந்த டாக்டர் எப்படி ராசியானாலா? கை ராசியானாலாமே ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போனாலே சரியாயிடுமா? அதான் வந்தேன். ஆனா நீங்க வேறங்க இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டுதான் எங்க பாட்டி எங்கத்துல வந்து சேர்த்தேன். இந்த மாத்திரையை போடுங்க, எல்லாம் போயிடும்னு சொன்னா அதை போட்டா ஒரே ஐடியா போயிடுச்சு. ஆனா என்னங்க சொல்றீங்க? அட, உண்மைதாங்க, இப்ப எங்க மாமியார் ரொம்ப ரோதனை பண்ணிட்டு இருக்கு. அதான் சரி, கூப்பிட்டு வந்து காட்டலான் ஒரு அப்பாயின்மெண்ட் போடலான்னு வந்தேன். இவன் சொல்றதை பார்த்தா எதுவும் சரியா வரல, நம்ம அப்படியே எஸ் ஆகும். டோக்கன் நம்பர் ஒன்னு உள்ள வாங்க. ஐயோ, நம்மளதான் கூப்பிடுறாங்களே. நீங்க போங்களே, நான் அப்புறம் போய்க்கிறேன். ஐயோ, நான் ரெண்டா நம்பர் டோக்கன், நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. அட, சீக்கிரம் வாங்கப்பா, டாக்டர் வெயிட் பண்றாரு. குண்டம் கோத்து விட்டானே டாக்டர், பேஷன் வந்தாங்க. வாங்க உட்காருங்க. உங்க பேர்? பிரதீப். வயசு? 21. உடம்பு என்ன பண்ணுது? ரெண்டு நாளா ஒரே ஃபீவர் டாக்டர். வேற எந்த டாக்டர் கிட்டயா கன்சல்ட் பண்ணீங்களா? இல்ல டாக்டர், மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போடுறது அந்த மாதிரி. நேத்து மட்டும்? ஓ, ஃபீவர் மட்டும் தானா? இல்ல டாக்டர், தலைவலிக்குது, கோல்டு வேற இருக்கு, உடம்பு வேற டயர்டா இருக்கு. உங்களுக்கு இரும்பல் எப்படி வருது? அப்படி வருதா இல்ல அப்படி வருதா? சம்டைம்ஸ் ரெண்டு மணியும் வருது டாக்டர். ஓகே, பதட்டப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பாக்கும்போது உங்களுக்கு மைக்ரேன் பயோகிளோனிக்கல் டிசார்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன டாக்டர், இதனால என்ன பிரச்சனை வருமா? இப்போதைக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைனாலுமே ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கானு அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இருட்டுல போனா கண்ணு தெரியாம போதா? இருட்டுல போனா எப்படி டாக்டர் கண்ணு தெரியும்? உங்களுக்கு தெரியல அப்போ? இல்ல டாக்டர், நீங்க வெயில நடந்து போகும்போது வேர்த்து ஊத்துதா? வெயில்ல? ஆமா டாக்டர். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது மூக்குல இருக்க ரெண்டு ஓட்டையில இருந்தோ காத்து வரும் சார். எனக்கு இப்பயே வருது டாக்டர். அப்ப கண்டிப்பா உடனடியா ட்ரீட் பண்ணி ஆகணும் சார், இல்லைன்னா ஃபியூச்சர்ல உயிருக்கே ஆபத்தாக வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன டாக்டர் பண்றது? ஸ்ட்ரெயிட்டா போய் லெப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வரும், அங்க போய் 15,000 பே பண்ணி. எது 15,000? ஆ, 15,000 பே பண்ணி அட்மிட் ஆயிடுங்க. மத்த அமௌண்ட் எல்லாம் ஆபரேஷன் முன்னாடி கட்டிக்கலாம். என்னங்க ஆபரேஷன் எல்லாம் சொல்றீங்க? இந்தாங்க சீட்டு, இது எத்தனை போய் மெடிக்கல் கொடுத்தீங்கன்னா ஒரு 3,000 வாங்குவான், அதையும் கட்டு போயிடுங்க. டாக்டர், இவருக்கு ஸ்கேன் எழுதவே இல்ல. ஸ்கேனா? அட, கூட்டு போய் ஸ்கேனு, எக்ஸ்ரே, ஜெராக்ஸ், பிரிண்ட் அவுட் எல்லாத்தையும் எடுத்து அனுப்புமா? போமா சார். சார், என்னங்க டாக்டர் வரலையா? இதோ கால் மணி நேரத்துல வந்துருவாரு, இருங்க. ஓகே மேடம். காலையில 8 மணிக்கு வந்தேன், மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் டாக்டர் காணும். ஏங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நான் 6 மணிக்கு வந்தேங்க. நான்லாம் 3 மணிக்கு வந்தவங்க. அங்க ஒருத்தர் நைட்ல இருந்து இடம் பிடிச்சு உட்காந்துருக்கான், அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. அட, என்னங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பாப்பாங்கன்னு வந்தா டாக்டரே வரமாட்டாங்க? ஏங்க கத்தாதீங்க. பின் என்னங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் எல்லாம் விடியும் காத்தால இருந்து உட்காந்து இருக்கேன். சரி சரி, சத்தம் போடாதீங்க, டாக்டர் வந்துட்டாரு. சார், பேஷண்ட உள்ள அனுப்புமா சார்? இல்ல, ஒரு மணி நேரம் கழிச்சு அனுப்பு. நேதா? 3, 2, 1. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த டோக்கன் நம்பர் ஒன்று உள்ள வாங்க. இல்லடி, இப்பதான் வந்தேன். என்ன பண்ற? அவ்வளவுலாம் மாசம் கிடையாது நானு சார். என்னையா? உடம்பு சரியில்லை சார், அதுக்குதான் மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன் போ. ஆ, நீ சொல்றி. அடுத்தாள் வாங்க சார். என் பேரு பூபாலன், 41 ஆகுது, போரூர்ல இருந்து வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே போன் நம்பர் சொல்லுங்க. 9678. ஆதார் கார்டு நம்பரு, ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு, வீட்டு அட்ரஸ். இந்தாங்க, இதை எடுத்து போய் மெடிக்கல் ஷாப்ல தரணுமா சார்? இல்ல, எதிர்ல இருக்க ஜெராக்ஸ் கார்டு கொடுங்க, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி தருவாங்க. சார், என்ன சார்? பின் என்னங்க வந்து உடம்புல என்ன குறைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா பேர், ஊர், அட்ரஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி சார், சாரி சார், கடாபல் வலிக்குதுன்னு வந்தங்க. ஏண்டா, இந்த லூசு கம்நாட்டெல்லாம் யார் உள்ள விட்டது? வெளியே நரம்பு டாக்டர்னு கொட்டை இடத்துல போட்டுருக்கு, பல்லு வலி வந்து உட்காந்துருக்க. இந்த பைத்தியக்காரனுக்கு தான் அறிவிலனா, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? சாரி சார். உட்காருங்க. என்னாச்சு? மா, நேத்துல இருந்து ஒரே காய்ச்சலா இருக்கு சார். சளி, தலைவலி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? மா. ஆமா டாக்டர், நைட்டு ஃபுல்லா இருமிட்டே இருந்தான். என்ன பையனை கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க, ரொம்ப பயப்பு காணும். தம்பி, சீக்கிரம் சரியாயிடும், ஜாலியாரு, இதான் விளையாட வயசு, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். சரி, இந்த மாத்திரையை போடுங்க, ரெண்டு நாள்ல சரியாயிடுமா? ரெண்டு நாள்ல சரியாயிடுச்சுன்னா நான் எப்படி சம்பாதிக்கிறது? ரெண்டு நாள்ல சரியாயிடும், அப்படி சரியாகும்ல என்ன வந்து பாருங்க. ஓகே சார். என்ன தம்பி ஆச்சு? மோ, அவனுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர். எத்தனை நாளா? மா, 2 நாளா டாக்டர். இருங்கம்மா, அவனை தானே கேள்வி கேட்கறேன், அவன் பதில் சொல்லட்டும். என்னடா தண்ணியில் விளையாண்டியா? எதனால ஜுரம்? டே தம்பி, அழாத ரேப்பா டே. டே தம்பி டே. சரி சரி, இந்த மாத்திரை போடுங்க, சரியாகலாம் 2 நாள் கழிச்சு. தயவு செஞ்சு வந்துடாதீங்க, போங்க. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் அவருக்கு போட்டு அனுப்புங்க. ஆ, வாங்க. வரேன் வரேன். பேண்ட்டை கேட்டுங்க. நான் இன்னும் குத்தவே இல்லடா. ஃபன் ஃபன் யா. வலிச்சுதா? வலியே தெரிஞ்சிருக்காது, சுத்தமா தெரியல. அட குண்டச்சி. ஏமா மஞ்சள், அவருக்கு அந்த ஊசியை போட்டு அனுப்புமா. ஊசியா? அட, வாங்க சார், போட்டா வலிக்காது. எதை? ஊசிய சொன்னேன். ஐயோ, என்ன அவ்வளவு தூரம் போகுது? ஐயோ, அவ்வளவுதான் சரி, நீ ஃபீவர் மொத்தமா நின்றோம். உயிர் நாடியே நின்னுச்சேடி. என்ன ஊசி போட்டோம், ஊசியோட நீடில் காணோம். ஏன்பா தம்பி? சார், எனக்கு தலைவலிக்குது, எனக்கு காது வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது சார், மூக்கு, வாய். மாத்திரை கொடுங்க சார். இந்த கையில மூக்கு உள்ள கட்டி சார். என் பிடிச்ச பாருங்களேன்.
கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் விடுங்கடா, கூட்டம் கூட்டமா வந்துடுறானுங்க. சார் ஆயில்மெண்ட் கொடுங்க சார். ஓ இந்தா என்ன சார் வெறும் கோடு போட்டு தரீங்க? அது கோட் வேர்டு, மெடிக்கல் ஷாப் கடைக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும். போடா உயிரை வாங்காம. ஓகே ஓகே சார். என்ன ஹாஸ்பிட்டல் தந்து 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஒருத்தனையும் காணும். சார் இந்த ரிப்போர்ட்டை ஆ கொடுங்க. சார் இந்த ரிப்போர்ட் உங்க கையில். கிட்னில கல், வயித்துல புண்ணு, யூரின் இன்ஃபெக்ஷன், சின்ன மூளை சுருங்கி போறது, பெரிய மூளை விரிஞ்சு போறது, ஹார்ட்ல ஓட்ட, 250 சுகர், 470 BP, வாயில் ஆரம்பிச்சு ஆயில் முடிவு வர இருக்க ஏதாச்சும் ஒரு உறுப்புல ப்ராப்ளம்னு சொன்னாலே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். உங்க பைய மொட்டமுள்ள எல்லா ப்ராப்ளமும் இருக்கு சார். கிட்னில ஆப்ரேஷன், ஹார்ட்ல சர்ஜரி, டயாலிசிஸ், பேரலிசிஸ், ஜாயின்ட் ரிப்ளேஸ்மெண்ட், ஆர்கன் ரிப்ளேஸ்மெண்ட், எண்டோஸ்கோபி, அர்த்ரோஸ்கோபின்னு ஏதாச்சும் ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலே 1 லட்ச ரூபாய்க்கு மேல ஆகும். ஆனா அது பிரச்சனை இல்லை, உங்க பையனுக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணா அதுதான் பிரச்சனையே சார். இந்த ரிப்போர்ட்டே உங்களோட தான். ஆ என்னோடதா? ஆமா, 2 நாள் முன்னாடி தலைவலிக்குதுன்னு மேல ஸ்கேன் எடுத்தீங்களாமே, அதான் கீழே தானே போறீங்க, டாக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போங்கன்னு கொடுத்து விட்டாங்க சார். சொன்னா தப்பா நினைச்சு மாட்டீங்களே. ஆஹா, உங்க பையனும் பாக்க வீக்கா தான் இருக்கான், சொன்னதுல ஒரு 2 ஆபரேஷன் ஆச்சு பண்ணா நல்லா இருப்பாப்ல. சார் ரேட் கம்மி பண்ணிக்கலாம் சார். இப்படியே போனா ஹாஸ்பிட்டல் இழுத்துதான் முன்னோம். இவ்வளவு பேரை பார்த்து கூட கையில 10 பைசா சேவ் பண்ண முடியே, ஏதாச்சும் பெருசா செய்யணும், செஞ்சே ஆகணும். செய்யறோம். கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு, உடனடியா ட்ரீட் பண்ணி ஆகணும். எங்க கிட்ட இதை ட்ரீட் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்ல. என் ஃப்ரெண்ட் ஆனந்த் ஒருத்தர் இருக்காரு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், ரேட்ல நான் பார்த்து சொல்லி விடுறேன். அவர் இதுல ஸ்பெஷலிஸ்ட் வேற. சோ நீங்க அவர்கிட்ட மணி சார் அனுப்புனாருன்னு போங்க, மாத்தத அவர் பாத்துப்பாரு. ஓகே ஓகே சார். டாக்டர் மணி அனுப்புனாரு, தெரியும். நீங்க ஆனந்த பாருங்க. சரிங்க சார், ஆனந்த் கிட்ட போங்க. ஓகே சார், நான் போயிடுறேன் சார். டாக்டர் மணி அனுப்புனாரு சார். என்ன சார், சும்மா கால் வலின்னு வந்தா லிகமெண்ட் ஏறி ஆப்ரேட் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், சும்மா அட்மிட் ஆக வச்சு 15 லட்சத்துக்கு பில் போட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஐசியூ சார்ஜ்னு சொல்லிட்டு தனியா வேற வாங்குவீங்களாமே, என்ன சார் அநியாயமா இருக்கு சார்? அப்படி இல்ல சார், மணி சார் நீங்க நல்லா ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்பி தானே சார் இங்க வந்து சேர்ந்தோம். கவர்மெண்ட் டாக்டர் ஏமாத்திட்டு நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறீங்களா சார்? சார் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் நானு, இந்த மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலி மெம்பர் ஏமாத்தனா சும்மா விட மாட்டேன் சார். ஐயோ சார் இருங்க, மணி சாருக்கு போன் பண்ணி நடக்கிற அநியாயத்தெல்லாம் சொல்றேன். மணி சார் வந்தாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். டேய் சொட்ட, இவ்வளோ நேரம் சாரு சாருன்னே இந்த பிளானை போட்டதே அந்த சார் தான்டா. சார் என்ன சார் இவர் ஏதேதோ சொல்றாரு? தாமோதரன் தாமோதரன் தாமோதரன். நீங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் தானே? ஆமா சார். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியல, இந்த ஒரே ஒரு முறை என்ன எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்கன்னு யாராச்சும் கிட்ட வந்து நின்னா அக்செப்ட் பண்ணுவீங்க? அது எப்படி சார் அலோவ் பண்றது? காசு கொடுத்தாதானே ஆல் டிக்கெட்டு. இப்படிதான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீஸ் கட்ட முடியாம முன்னாடி ஒரு பொடியா வந்து நின்னா, நல்லா படிக்கிற பையன்தான், ஆனா துட்டு இல்ல. அதனால அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு காசு இல்லாம புள்ளிய பெத்து ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்கன்னு செருப்பாளி அடிச்சேன். அன்னில இருந்து இன்னை வரைக்கும் எங்க ஸ்கூல்ல ஃபீஸ் பெண்டிங் இருந்ததே இல்ல சார், வியாபாரம். அதுக்கப்புறம் அந்த பையன் என்னன்னா தெரியுமா? பிச்சைக்கார பையன். எப்படி போனா எனக்கு என்ன சார்? அந்த பையனுடைய அப்பா அன்னைக்கு நைட்டே அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டு செத்தான். அவன் பொண்டாட்டி, பையன், 2 பொண்ணுங்கன்னு எல்லாம் நடுத்தருவில் வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து ஸ்கூல் முடிஞ்சவனே வீட்டுக்கு வராம சிங்கிள் சூழல வேலைக்கு போனான். அவங்க அம்மாவுக்கு சோறு போட்டு 2 தங்கச்சியும் கான்வென்ட்ல படிக்க வச்சான். 10th 12th நல்ல மார்க், நீட்ல ஆல் இண்டியா 7th rank ஹோல்டர். அப்படியே MBBS முடிச்சு படிப்படியா கவர்மெண்ட் போஸ்டிங்ல வந்து உட்காந்து எந்த நாய் அவனை ஸ்கூல்ல இருந்து அடிச்சு துரத்திச்சோ அதே நாய சாரு சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி கைய கட்டி நின்று கெஞ்ச வச்சுட்டு அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். அந்த பையன் பேரு மணி, டேஞ்சர் மணி. சார் நீங்க டேய், உன் ராயல் ஃபேமிலி பவரை நல்ல விஷயத்துல காட்டியிருந்தா இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர் வீட்டுல அப்பா உயிரோடு இருந்திருப்பாருடா. உனக்கு அது வியாபாரம்னா இது ஏன் கோட்டடா? டேய் ஆனந்த் சொல்லு மச்சான், சாருக்கு எந்த அமௌண்ட்டும் கம்மி பண்ணாம மொத்தமா பில்ல போட்டு கையில கொடு, இனிமேதான் தொப்ப வச்ச அங்கிள் ராயல் ஃபேமிலியா இல்லையான்னு தெரிய போகுது சார்.